ரெண்டு இதுல முடி சுட்டுறாராம். என்ன சொல்லுங்க? கிருபை, இன்னொன்னு ரெண்டு இருக்கு உங்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க சார், ஏஸ் சார் எவ்வளவு அடி வாங்கியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தாருன்னா கிருபையா. ஐயோ என் பிள்ளை அழுகுதேன்னா இறக்கும். நண்புக்குரியவர்களே, எதிர்காலத்தில் வந்து சொல்லப்படுகிற நியாய தீர்ப்புகள் யாருக்காக என்பதை நீங்கள் வேதத்தில் நீங்கள் படிக்க வேண்டும். அது யாருக்கு எழுதப்பட்டது என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அடுத்து நாலாவது இது முடிஞ்சா அஞ்சாவது என்னது? உன்னை கிருபையினாலும் முன்னாடி வாமா, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி. ஆமென். ரெண்டு இதுல முடிசூட்டுறாராம். என்ன சொல்லுங்க? கிருபை, இன்னொன்னு ரெண்டு இருக்கு உங்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ரெண்டு இருக்கு. என்னை பார்த்து கொடுத்தா இரக்கம், அவரை பார்த்து கொடுத்தா கிருபை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சார் ஏஸ் சார் எவ்வளோ அடி வாங்கியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தாருன்னா கிருபையா. ஐயோ என் பிள்ளை அழுகுதேன்னா இறக்கம். அவர் என்னை கிருபையினாலும் இறக்கத்தினாலும் முடி சுட்டுவார். எங்கள் அப்பா ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு, என் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. அதை பவுல் சொல்றாரு, கிருபை அவ்வளோ பேசி சொல்றாரு, ஓ கர்த்தர் வந்து எப்பாபிரத்துக்கு இறங்கினார், அவனுக்கு மாத்திரமல்ல துக்கத்தோடு துக்கம் நேராதபடிக்கு தேவன் எனக்கும் இறங்கினார். சார் இறக்கம் உங்களுக்கு இருக்கு, கிருபை உங்களுக்கு இருக்கு, ரெண்டுமே உங்களுக்கு இருக்கு. ஸோ அஞ்சு ஆறு நாலு தானே அது. ஒன்று என்னது? மன்னித்தார். ரெண்டு சுகமாக்கினார். மூணு அழிவு கொல்லைக்கு மீட்டார். நாலு கிருபையினால் முடிசூட்டினார். அஞ்சு இரக்கத்தினால் முடிசூட்டினார். ஆறு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஹி சாட்டிஸ்ஃபை ஆல் யுவர் டிசையர்ஸ். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, உன்னுடைய ஆசையெல்லாம் அவர் திருப்தியாக வரோம். சார் ஐயா தட்டுங்க சாரே, ஆசையெல்லாம் திருப்தியாக வரோம். எப்பேற்பட்ட தேவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே, ஆசை எல்லாம் திருப்தியாக்குவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், காக்காய்க்கு அது ஆசை திருப்தி ஆக்குறார், சிங்கத்துக்கு அது ஆசை திருப்தி ஆக்குறார். ஆமேன். ஒருவேளை 2000 ரூபா தேவையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் ஆசை நிறைவேற்றுவார். 2 கோடி தேவையோடு நான் இருந்தேன்னா என் ஆசையும் நிறைவேற்றுவார். காக்காய்க்கு தயிர் சாதம், சிங்கத்துக்கு மான். ஆமேன்னு சொல்லுங்க. சிங்கத்தின் ஆசை திருப்தி ஆக்குகிறார், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு உணவளிக்கிறார். ரெண்டுமே ஒரே வசனத்தில் வருது. எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் கர்த்தர் அவன் அவன் தேவையை சந்திக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பாஸ்டர் சொல்லுவார், அவர் சின்ன ஒரு ஷெட்டு கிடச்சி ஒரு ஒர்ஷிப் பண்ணால் நல்லா இருக்குமே, அவருக்கு அதை கொடுத்துருவார் தேவன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சு கொடுப்பார். ஒரு 4 கோடி ரூபாய்க்கு நல்லா ஒரு 10,000 பேர் உட்காந்து ஒர்ஷிப் பண்ணுற மாதிரி. ஆ சிங்கங்களின் ஆ ஆ சிங்கங்களின் ஆசையை திருப்தியாக. ஆமே, நம்முடைய தேவன் நம்முடைய ஆசைகளை திருப்தியாக்குற தேவன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, என்னுடைய தேவன் விருப்பங்களை ஆசைகளையும் திருப்தியாக்குற தேவன். கரங்களை திருக்க தந்து சொல்லுங்க. ஆமே. அடுத்து என்னது அரைப்புள்ளின்னு என்ன அர்த்தம்னா, அது நடந்தனால இது தானாக நடக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் திருப்தி ஆக்குறாராம். கழுவுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல ஆக்குவேன் அப்படின்னு சொல்லலை, வாழ வயது போல ஆகுது. எல்லாம் சொல்லுங்க, ஆகுது ஆகுது. ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? தானாக நடக்குது. அதெல்லாம் நடக்கிறதுனால இது ஆமாம். கவலைப்பட்டவொன்னே முடி தானாக நினைக்குதுல்ல. அது மாதிரி அவருடைய பிரசன்னம் வந்தோடனே இதெல்லாம் உங்கள் வயது வாழ வயது போல மாறுகிறது, கழுகு மாதிரி. எல்லாம் சொல்லுங்க, கழுகு மாதிரி. நேற்று தான் எடுத்தேன். ஸோ இன்றைக்கி அதை உங்களை ஜஸ்ட் நான் அதை வீடியோ போட முடியாதனால உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். இங்கே பாருங்கள், கழுகு மாதிரி நீங்கள், நீங்கள் காகம் மாதிரி கிடையாது. மழை பெய்யும் போது நினையாத ஒரே பறவை எது தெரியுமா? கழுகு தான். ஏன்னா எல்லா பறவையும் மழைக்கு கீழே தான் நினையும் பறக்குமா, கழுகு மட்டும் மேகத்துக்கு மேலே பறக்குமா, மழைக்கு மேலே பறக்குமா. ஊரே நினைஞ்சிக்கிட்டு அது மட்டும் நினையாமல் இருக்கும். அப்படி தான் ஊருக்கே பிரச்சனை வந்தாலும் உனக்கு வராது.